சாதாரண நேயர்களுக்கு வணக்கம். ஆமா, இன்றைக்கு பாத்தீங்கன்னா எலும்பு முறிவு சிகிச்சையில ஜவ்வு கிழிதல் பத்தி நம்ம இன்றைக்கு பேச போறோம். அதாவது ஜவ்வு கிழிதல்னாலே இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை மாதிரியும், அது தீர்க்க முடியாத ஒரு விஷயம் மாதிரியும், தீர்க்க முடியாத ஒரு பாதிப்புங்கிற மாதிரியும் இன்னைக்கு வந்து மருத்துவ உலகத்துல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு, விளம்பரப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்துல ஜவ்வு கிழிதலுக்கு எளிதில் குணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டம் போய் இன்ற நவீன மருத்துவம் அறிவியல் வளர்ந்துட்டு அப்படின்னு சொல்லி கொண்டு அறிவியல் வளர்ச்சி மூலம் நம்ம வந்து மருத்துவத்தை பல சாதனைகள் செய்து கொண்டோம் என்று நவீன மருத்துவர்கள் கூறிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளோட பாரம்பரிய நம்மளோட முன்னோர்கள் ஜவ்வு கிழிதலை மிக எளிதில் குணமாக்கிக்கிட்டு இருக்காங்க. முன்னோர்கள் சொல்லி கொடுத்த நம்மளோட வைத்திய முறைகளில், நம்மளோட பாரம்பரிய வைத்திய முறைப்படி நம்ம ஜவ்வு கிழிதலுக்கு அந்த ஜவ்வு கிழிதல் ஏற்பட்ட உறுப்பை, அதாவது ஒரு முழங்கால் மூட்டில் ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டுட்டுன்னா அந்த ஜவ்வு கிழிதல் ஏற்பட்ட மூட்டில் அந்த மூட்டு வந்து கரெக்டாக பொருந்தி இருக்கா, அந்த மூட்டு லைட்டாக விலகி இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அந்த ஜவ்வு கிழிதலை வந்து நம்ம துல்லியமாக அந்த மூட்டை பொருத்தி அந்த ஜவ்வு கிழிதலுக்கு கெட்டு போட்டு நம்மளோட மூலிகை தைலங்களை வந்து அந்த இடத்துல விட்டுக்கிட்டே இருக்கும்போது அது 100% சரியாகிட்டு இருக்கு. இன்றைக்கு நவீன மருத்துவர்கள் என்று நவீன மருத்துவத்தில் வந்து இதை வந்து குணமாக்க முடியாது, ஜவ்வு கிழிதல்னாலே ஒரு பெரிய ஒரு பாதிப்பு, ஜவ்வு கிழிதல்னாலே ஒரு பெரிய வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை, ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டாலே உங்களுக்கு வருங்காலத்தில் எந்த ஒரு வேலைகளையும் நம்ம வந்து திடகாத்திரமாக செய்ய முடியாது, ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டுட்டாலே ஒரு அந்த அவனால் ஒழுங்காக விளையாட முடியாது, ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டுட்டாலே மாடிப்படி ஏறி இறங்க முடியாது, ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டுட்டாலே ஒரு நார்மலான மனிதர்கள் எப்படி இப்படி இருக்க முடியுமோ அப்படி இப்படி இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பொய்யான ஒரு விவாதத்தை வந்து ஒரு பொய்யான ஒரு செய்தியை வந்து மக்கள்கிட்ட பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது ஜவ்வு எங்கெல்லாம் இருக்கு, ஏன் படைக்கப்பட்டு இருக்கிறது? ஜவ்வு வந்து, அதாவது சிலர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, சில மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, தோள்பட்டையிலேயோ அல்லது முழங்கால் மூட்டிலே மட்டும்தான் ஜவ்வு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் தவறு. ஜவ்வுங்கிறது எலும்பு மூட்டு இணைப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, ஒரு மனிதனுக்கு எலும்பு மூட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே எங்கே மூட்டு பகுதிகள் ஒன்றுக்கொன்று உராசீரதவாறு அங்கே வந்து இரண்டு மூட்டுகளுக்கு இடையில் ஜவ்வு படைக்கப்பட்டிருக்கு. வலுவான வேலைகள் செய்யும் போதோ ஓடும் போதோ எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு செய்கைகளிலும் சிறு விபத்துக்கள் ஏற்பட்டால், அதாவது ஒரு ஒரு மிஷினரிக்கு வந்து ஒரு புஷ் வச்சு எப்படி வந்து ஒரு பெரிய பாதிப்பை தடுக்கிறாங்களோ, அந்தந்த ஜாயிண்டுகளில் புஷ் வச்சு எப்படி அந்த பெரிய பெரிய பாதிப்புகளை தடுக்கிறாங்களோ, அதே மாதிரி மனிதனுக்கு வந்து ஒவ்வொரு மூட்டு இணைப்புகளிலும் ஜவ்வு வச்சு சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படும் போது இந்த ஜவ்வு வந்து வலிக்கு கொடுத்துரும். முதல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய எலும்புகள் முறிவு ஏற்படாமல் இருப்பதற்காக அந்த ஜவ்வு வந்து அமுங்கி கொடுத்துரும், வழுக்கி கொடுத்துரும், அதுபோக விரிஞ்சு கொடுக்கும், இன்னும் விரிஞ்சு கொடுக்கும், முடியாத பட்சத்தில் கிழிஞ்சு கொடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எலும்புகளை பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கணும். கிழிஞ்சி கிழிஞ்சி சேர்வதற்காக தான் ஜவ்வு படைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒருத்தருக்கு வந்து ஜவ்வுக்கு, ஒருத்தர் வந்து பைக்கில் போய்கிட்டு இருக்காரு, கீழே விழுகிறாரு, தோள்பட்டையை கையில் கீழே ஊன்றாரு, முதல்ல அவருக்கு வந்து அந்த தோள்பட்டையில் வந்து ஒரு அழுத்தம் கிடைக்கும், அந்த அழுத்தத்தினால ஜவ்வு லைட்டாக அழுந்தி கொடுக்கும், அதுக்கப்புறம் வலிக்கு கொடுக்கும், அதுக்கப்புறம் நல்லா இழுத்து கொடுக்கும், அதுக்கப்புறம் இன்னும் இழுத்து கொடுக்கும், நல்லா விரிஞ்சு கொடுக்கும், அதுக்கப்புறம் கிழிஞ்சு கொடுக்கும். இந்த ஜவ்வு கிழிஞ்சு கொடுக்காட்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய எலும்பு மூட்டு முறிவு ஏற்பட்டுவிடும். போய்கிட்டு இருக்க இப்போ போய்கிட்டு இருக்காப்புல ஒரு செவத்தில் லேசாக விரல் இடிச்சிருது, அந்த அந்த ஜாயிண்டுகளில் விரலில் இருக்கக்கூடிய சின்ன ஜாயிண்டுகளில் மெழுகு பூசுற மாதிரி ஒரு வீக்கம் வந்துடும், அது ஜவ்வு கிழிதல்னால தான் ஏற்படுறது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா எலும்பில் ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க, ஏன்னா அது ஜவ்வு கிழிதல் லேசாக ஏற்பட்டுருக்கிறதுனால தான் அதில் ஒரு மெழுகு பூசுறமான ஒரு வீக்கம். விரல் பெருவரல் ஜாயிண்டில் ஜவ்வு கிழிதல் ஏற்படும். ஃபுட்பால் அடிக்கும் காலை வச்சு அடிக்கும்போது தோள்பட்டையில் ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டவங்க, அன்றைக்கெல்லாம் வாலிபால் விளையாண்டவங்க எல்லாரும் தோள்பட்டையில் ஜவ்வு கிழிதல்னா அறுவை சிகிச்சை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? கிடையாது. அவங்க வந்து அந்த உறுப்பை வந்து அசைக்காமல் கெட்டு கட்டி சிகிச்சை பெற்று ஒரு வாரம் முதல் 15 நாட்கள் வந்து கெட்டு கட்டி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அது துல்லியமாக சேர்ந்துடும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்து திருப்பி விளையாட வந்துக்கிட்டு இருப்பாங்க.
அதே மாதிரி ஃபுட்பால் விளையாடுறவங்க அணுக்கால் ஜாயிண்ட்களில் ஜவ்வு கிழிதல் ஏற்படும், முழங்கால் மூட்டில் ஜவ்வு கிழிதல் ஏற்படும். ஜவ்வு கிழிதல் எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? அதாவது எலும்பில் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா இந்த டேமேஜ் இருக்காது, ஆனால் லேசாக மெழுகு பூசின மாதிரி ஒரு வீக் இருக்கும், ஆனால் வலி இருக்கும், நடக்க முடியும். இந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் இருந்தால் ஜவ்வு இருக்க விட்டுருக்கேன்னு தெரிஞ்சுக்கிடலாம். இதை வந்து பல பேர் மருத்துவர்கள்ட்டே போகாமல், வைத்தியர்கள்கிட்டே போகாமல், யார்கிட்டயுமே போகாமல் ரெஸ்ட் எடுத்து தன்னாலே ஒரு ஒரு வாரம் வலியினால் வீட்டில் ரெஸ்ட் எடுப்பாங்க. வலியினால் அந்த ரெஸ்ட் எடுக்க முடியும், அவங்களால வலியினால் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஜவ்வு கிழிதல் குணமாகிரும், திருப்பி ஆட்டோமேட்டிக்காக வேலைக்கு போவாங்க. போய் ஆஸ்பத்திரிக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கிட்டு லக்கமெண்ட் டேர் ஆகிட்டு இவங்களுக்கு அறுவை சிகிச்சை மட்டும்தான் பண்ண முடியும், வேற சிகிச்சை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற பெரிய தவறு நேராக போய் பிசியோதெரபிஸ்ட் போகிறது. ஜவ்வு கிழிதல் ஏற்பட்ட உடனே நேராக வந்து பிசியோதெரபிஸ்ட்கிட்ட போயிடுறாங்க. பிசியோதெரபிஸ்ட்னால என்ன? ஒரு அசைவு கொடுத்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. பிசியோதெரபிஸ்ட் சிகிச்சை என்றால் என்ன? அவங்களோட வேலை என்ன? ஒரு பை அசைவு கொடுத்து அசைத்து அசைத்து பயிற்சி கொடுக்கறது தான் பிசியோதெரபியோட வேலை. ஆக இங்கே ஒருத்தருக்கு ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டவருக்கு அந்த இடத்த மேலும் மேலும் அசைச்சு சிகிச்சை கொடுத்தா அது மேலும் கிழிந்து போகும். இது வந்து எந்த மாதிரியான கடுமையான வேலைகள் செஞ்சாங்க, எவ்வளோ தூரம் நடந்தாங்க, இந்த நடந்துக்கிட்டு இருக்கும்போது நான் மேடு பள்ளங்களில் விழுந்திருக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரியான காலில் பசகு ஏற்பட்டிருக்காதா, அவங்க இந்த மாதிரி குண்டு குழிங்களில் நடக்கும்போது அவர்களுக்கு வந்து கீழே விழுந்து ஜவ்வு கிழிஞ்சிருக்காதா, இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை பெற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் மறந்து போய் நம்ம இன்று பயமோடு மனநிலை, அதாவது பணம் போகிறது மட்டும் கிடையாது, மனவியாதி மன அழுத்தத்தினால நிறைய குடும்பங்களை நம்ம பாதிக்கப்படுறவரை நிறைய குடும்பங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு சிறிய ஜவ்வு கிழிதலுக்கு இது வந்து பல நாட்கள் பெட்டில் தங்கி அறுவை சிகிச்சை செய்து காலில் பெரிய பெரிய பாதிப்புகளை, சிறிய பிரச்சனைக்கு பெரிய பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு பயத்தின் காரணமாக இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளாடப்படுறாங்க. வலிக்கு கீழே விழுந்து ஜவ்வு கிழிதல் ஏற்படவில்லையா? அந்த மாதிரி ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டவர்கள் கெட்டு போட்டு குணமாகி கொள்ளவில்லையா? எங்களோட பாரம்பரிய வைத்தியசாலைக்கு வந்து கெட்டு போட்டு குணமாகி கொள்ளவில்லையா? இந்த மாதிரி அவங்க மீனவர்கள் வந்து கடலுக்கு போயிட்டு வரும்போது வலுவான வேலைகள் செய்யும் போது கீழே விழுந்து அடிபட்டு அவங்களுக்கு ஜவ்வு கிழிதல் ஏற்படவில்லையா? அந்த மாதிரி ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டவர்கள் நம்மளோட பாரம்பரிய சிகிச்சைக்கு சென்று குணமாகி மீண்டும் அதே வேலைகள், வலுவான வேலைகள் செய்து கொண்டு இருக்கவில்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சுத்தமாக மறந்துட்டு இன்றைக்கு புதுமையானவர்கள், வியாபார ரீதியாக வந்தவ முறையில் வந்தவர்கள் குணமாகாது, உனக்கு அறுவை சிகிச்சை தான் செய்ய வேண்டும், இன்று இனிமேல் நீ பழைய மாதிரியான வேலைகள் செய்ய முடியாது, இனிமேல் நீ வந்து பழைய மாதிரியான வேலைகள் செய்ய முடியாது, இனிமேல் நீ பழைய மாதிரியான விளையாட்டுகள் செய்ய முடியாது, பழைய மாதிரியான வலுவான வேலைகள் செய்ய முடியாது என்று பயமுறுத்துகிறார்கள். அதற்கு நம்பி பல பேர் தன்னோட முயற்சிகளை கைவிட்டவங்களா இருக்காங்க, முடங்கி போனவர்கள்லாம் இருக்காங்க. அதனால ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டால் கட்டுக்கட்டினால் குணமாகாது என்று குறை சொல்லக்கூடிய எவரையும் நீங்க சிறிதளவும் நம்பக்கூடாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கீழவே விழுந்திருக்க மாட்டார், அடியே பட்டிருக்காது, எந்த ஒரு விபத்துலேயுமே சிக்கியிருக்க மாட்டார், ஆனால் அவருக்கு ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டுட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒருத்தருக்கு வந்து தோள்பட்டையில் வலி இருக்குது, 40 வயது உடைய ஒருத்தருக்கு வந்து தோள்பட்டையில் வலி இருக்குது அப்படின்னா நேரே வந்து ஸ்கேனில் வந்து ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டுருக்கு, இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ரூட்டில் போயிடுறாங்க. அவர் வந்து எந்த ஒரு விபத்துலையுமே சிக்கலை, எந்த ஒரு அடியுமே படலை, பிறகு எப்படி அவருக்கு வந்து ஜவ்வு கிழிதல் ஏற்படும்? அதாவது ஜவ்வு கிழிதல் அப்படிங்கிறது ஒரு டேமேஜ், ஒரு அந்த உறுப்பு வந்து சேதமடைகிறது. அதாவது கையை கொண்டு இப்போ வந்து ஒருத்தர் வந்து கீழே விழுந்து கையை ஊனிட்டாரு, ஒரு விபத்தில் சிக்கிக்கிட்டாரு, அந்த இடத்துல அடிபட்டுட்டு தோள்பட்டையில் அடிபட்டுட்டு கீழே விழுந்து தோள்பட்டையை கொண்டு கீழே ஊனிட்டாரு, கையை கொண்டு கீழே ஊனிட்டாரு, இந்த மாதிரி எதுவுமே கீழே ஊனாம எதுவுமே அடிபடாம ஜவ்வு கிழிதல் ஏற்படவே ஏற்படாது. கீழே விழுந்து அடிபட்டாதான், ஒரு விபத்தில் சிக்கினாதான், ஏதாவது ஒரு சண்டை போடணும் அல்லது
கீழே விழணும் அல்லது ஏதாவது யாரையாவது அடிக்க போய் இவர் கீழே விழணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தாதான் ஜவ்வு கிழிதல் ஏற்படும். சிக்கலை எதுலையுமே அடிபடலை எந்த ஒரு வேலைகள் செய்யும் போதும் தடுமாறலை கீழே விழலை அடிபடலை எதுவுமே இல்லை. ஆனால் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் ஜவ்வு கிழிதல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே தான் தவறே நடக்கும். இது வந்து ஜவ்வு கிழிதல் கிடையாது, ஆனால் ஒரே மாதிரியான பாதிப்பு இருக்கும். ஜவ்வு கிழிதல் ஏற்பட்ட மாதிரியே வலி இருக்கும். ஜவ்வு கிழிதல் ஏற்பட்ட மாதிரியே அந்த கையை தூக்க முடியாமல் வேலை செய்ய முடியாமல் பாதிப்பு இருக்கும். ஆனால் ஜவ்வு கிழிதல் கிடையாது. இது குருத்தெலும்பில் சத்து குறைபாடுனால் ஏற்படக்கூடிய ஒரு வாத நோயாக இருக்கலாம், அல்லது நீர்க்கட்டுகள் ஏற்பட்டு போய் அந்த இடத்துல அந்த தோள்பட்ட ஜாயிண்டில் வாத நோயாக இருக்கலாம். இந்த மாதிரி பாதிப்புகளையும் ஜவ்வு கிழிதல் என்று சிகிச்சை அளித்து விடுறார்கள். இதில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குணமாகலை குணமாகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டிருக்கவே இருக்காது. பல விதமான பாரம்பரிய மருத்துவர்கள்கிட்ட பல விதமான கெட்டு கெட்டி சிகிச்சை அளிக்கிறவங்கிட்ட கெட்டு போய் அதாவது வாத நோய்க்கு போய் கெட்டு போட்டு சிகிச்சை அளித்து குணமாகலை குணமாகலைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது ஜவ்வு கிழிதலா அல்லது வாத நோயா? வாத நோய்க்கு எந்த மாதிரியான விளைவுகள் இருக்கும், ஜவ்வு கிழிதலுக்கு எந்த மாதிரியான விளைவுகள் இருக்கும்? வாத நோய் அப்படிங்கிறது கொஞ்சோண்டு வலி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வலி கூடிக்கிட்டே இருக்கும், இருக்க இருக்க வலி கூடிக்கிட்டே இருக்கும். அந்த ஜாயிண்ட் வந்து இருக்க இருக்க செயல்திறன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் வாத நோய். அதாவது தோள்பட்டையில் முதல்ல லேச வலி வந்து போய்கிட்டே இருக்கும், வாரத்தில் ஒரு நாள் வலி வந்துட்டு போய்கிட்டு இருக்கும், திருப்பி இரண்டு நாட்கள் வலி வந்துட்டு போய்கிட்டு இருக்கும், திருப்பி தொடர்ந்து வலி இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வலி வந்து கூடிக்கிட்டே இருக்கும் வாத நோய் பிரச்சனைக்கு. மாதங்கள் பல வருடங்களாக வலியோடு அவதிப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வாத நோய். அந்த தோள்பட்டையில் வாத நோயின்னு புரிஞ்சுக்கிடலாம். ஆனால் ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டது, இன்றைக்கு ஒருத்தர் கீழே விழுந்துட்டார், அதுக்கு முன்னாடி அவருக்கு தோள்பட்டையில் ஜவ்வு கிழிதல் தோள்பட்டையில் எந்த ஒரு வலியுமே இல்லை, அந்த தோள்பட்டையில் எந்த ஒரு வலியுமே இல்லை, எந்த ஒரு பாதிப்புமே இல்லை, ஆனால் இன்றைக்கு கீழே விழுந்துட்டார், கீழே விழுந்த அடுத்த நொடியில் இருந்து அவருக்கு அந்த தோள்பட்டையில் வலி இருக்கு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய வலி நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கக்கூடிய வலி நாளை மறுநாள் இல்லை, அதாவது முந்தா நாள் இருந்த வலி நேற்று இல்லை, நேற்று இருந்த வலி இன்னைக்கு இல்லை, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இது வந்து கீழே விழுந்ததுனால ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டால் இந்த மாதிரி வலி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது இங்கே வந்து ஜவ்வு கிழிதலா வாத நோயா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுல முக்கியமான பொறுப்பு இருக்குது. அது எங்களோட வைத்தியசாலையில் ஒருத்தர் வந்து நேர தோள்பட்டையில் வலி இருக்குது, எனக்கு ஜவ்வு கிழிந்துட்டு அப்படின்னு ஸ்கேனில் ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாங்கள் நேர உடனே துணியை வச்சு கெட்டு போட்டு அவருக்கு அனுப்பிட மாட்டோம். அவர்கிட்ட எத்தனை மாதங்களாக வலி இருக்குது, ஏழு மாதங்களாக வலி இருக்குது அப்படிம்பாங்க. ஏழு மாதங்களாக வலி இருக்குன்னா அவருக்கு பெரும்பாலும் வந்து ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டதாக இருக்காது. ஏன்னா ஏழு மாதங்களுக்கு முன் ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டால் கட்டாயம் அது தானே வலி குறைஞ்சிக்கிட்டே வந்து அறியாமல் அந்த ஜவ்வு வந்து சேர்ந்து 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 குணமாகி அவர் இதே மறந்து போயிருப்பார். அதுக்கு முன் ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டால் கட்டாயம் அது தானே வலி குறைஞ்சிக்கிட்டே வந்து அறியாமல் அந்த ஜவ்வு வந்து சேர்ந்து 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 குணமாகி அவர் இதே மறந்து போயிருப்பார். ஏழு மாதங்களாக வலி இருக்குது ஒருத்தருக்கு வந்து தோள்பட்டையில் வலி இருக்குது அப்படின்னா அதில் வந்து வாயு போர்த்ததுனால வலி இருக்கலாம், அல்லது நீர்க்கட்டுகள் ஏற்பட்ட வாத பிரச்சனையினால் வலி இருக்கலாம், அல்லது சத்து குறைபாடுனால. இப்போ பலவிதமான நோய்க்கு பலவிதமான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மருந்து மாத்திரைகள் உஷ்ணத்தினால அந்த குருத்தெலும்பு பாதிக்கும். இன்னும் பலவிதமான நோய்களுக்கு பலவிதமான பத்தியங்கள் இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த பத்தியம் அதிகமாக சாப்பிடாம பலவிதமான உணவுகளை சாப்பிடாம இருக்கிறதுனால அவங்களுக்கு சத்து குறைபாடுகள் ஏற்பட்டு அந்த குருத்தெலும்பில் சத்து குறைபாடுகள் ஏற்பட்டு தோள்பட்டை வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தன்னால் வரக்கூடிய வழிகள் எல்லாம் வாத நோயினால வரக்கூடிய வழிகள். அந்த மூட்டில் வந்து வலி வந்திருந்ததுன்னா வாயு வெளியேறதுக்கு மருந்து கொடுத்து இன்னும் அந்த வாத நோய் எதனால வந்திருக்குங்கிறத துல்லியமாக கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை அளித்து அந்த இடத்துல மசாஜி ஒத்தலங்கள் கொடுத்து அந்த இடத்துல
எந்த இடத்துல எந்த உறுப்பில் உங்களுக்கு வாதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த இடத்துல மசாஜ் கொடுத்து ஒத்தளங்கள் கொடுத்து அந்த இடத்துல ரத்தோட்டத்தை பெருக்கி அதை குணமாக்கி அவங்களையும் ஏற்கனவே பல மாதங்கள் அவங்க அந்த உறுப்பை செயலற்று போய் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எங்களோட வைத்தியசாலையில் அவங்களுக்கு வந்து மசாஜ் உள் மருந்துகள் கொடுத்து குணமாக்கி அவர்களை ஏற்கனவே செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் செய்ய வைத்து அவங்களுக்கும் பொருளாதாரத்தை அவங்களை அந்த உறுப்பை வைத்து அனைத்து வேலைகளும் செய்ய வைத்து பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் நாங்கள் உதவி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சென்னையில் வடபழனியில் லக்ஷ்மண் சுருவிக்கு ஆப்போசிட்டில் எங்களோட புத்தூர்கட்டு நுட வைத்தியசாலை சிகிச்சை பெறுறவங்களுக்கு அனைவருக்கும் 100% உத்தரவாதத்துடன் நிரந்தரமாக குணமாக்கி அவங்க ஏற்கனவே செய்யக்கூடிய அனைத்து வலுவான வேலைகளையும் அனைத்து வகையான விளையாட்டுகளையும் அனைத்து வகையான முயற்சிகளையும் செய்ய வைத்து அவங்களோட முழு வாழ்வுக்கும் நாங்கள் துணை போயிருக்கோம்.